ஹாய்ங்க, இந்த வீடியோவில் வாட்டர் பாட்டிலை வந்து எந்த ஒரு லிக்விட்ஸுமே யூஸ் பண்ணாமல் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வெறும் பேக்கிங் சோடா மட்டும்தாங்க எடுத்துருந்தேன். நம்ம பேக்கிங் சோடா வந்து வாட்டர் பாட்டிலில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வாட்டர் பாட்டில் கழுவுற ப்ரஷ் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி கழுவணுங்க. நம்ம எப்போ வாட்டர் பாட்டில் வாஷ் பண்ணாலும் சரிங்க, அந்த வாட்டர் பாட்டில் கழுவுற ப்ரஷ் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப அந்த ப்ரஷ் தேஞ்சு போச்சு அப்படின்னாலும் அது வந்து உள்ளே நல்லா ஸ்க்ரப் பண்ணாது, அதனால கூட வாட்டர் பாட்டிலேருந்து ஸ்மெல் வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குங்க. அதே மாதிரி கேப்லேருந்து ஸ்மெல் வர்றதுக்கான சான்ஸும் நிறையா இருக்குது. எப்போவுமே கேப்பை வந்து தனியாக ஒரு டூத் ப்ரஷ் இதுக்குன்னு வச்சு கேப்பை வந்து கண்டிப்பாக வந்து நல்லா அழுத்தி ஸ்க்ரப் பண்ணுங்க. நம்ம வாட்டர் பாட்டிலை வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம குடிக்கிற தண்ணியை வார்ம் பண்ணி ஊற்றி கழுவணுங்க.